ஹலோ எவ்ரிவன், நான் ஐயப்பன். இன்றைக்கி ஒரு மூணு விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வந்து இப்போ நடக்க போகுது யுஏஇயில் வந்து. அதுக்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாகவே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் சகித் அப்ரடி, எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஓல்டு அந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா யார் வந்து சிறந்த கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே ரெண்டு ஆப்ஷனை கொடுத்து இந்த ரெண்டு பேர்த்தில் யார் சிறந்த கேப்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவரும் கரெக்டாக ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசனே வந்து சொல்லியிருக்காரு. நான் என்னங்கிறத வந்து டாபிக்ஸ் உள்ள போகும்போது சொல்கிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா சைனா ப்ராப்ளம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லையில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நம்மளும் பதிலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேன் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து சைனாவுக்கு வந்து வீழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். தேர்டு, மூணாவது பார்த்திங்கன்னா நேபாளம் பிரதமர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்சி கவிழ்றதுக்கே பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஒரு காமெடி பண்ணுற மாதிரி இந்தியா மேலே வந்து ஒரு பழி சுமத்திருக்காருன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து அவங்க நாட்டிலே வந்து நம்பலை. இந்த விஷயத்தை வந்து அவங்க நாட்டிலே வந்து நம்பலை. அவங்க நாட்டுக்குள்ளே இருக்க அவங்க கட்சியில் இருக்க மூத்த தலைவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்தியா மேலே தேவையில்லாமல் பழி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூணு விஷயத்தை சொல்லலாம். நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போடுற போஸ்ட் வந்து உங்கள் மொபைலில் வந்து வரும். ஃபஸ்ட்டு ஓகே, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் வீரர் அப்ரடிக்கிட்ட என்ன குவஸ்டின் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது வேர்ல்டோட பெஸ்ட்டு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங், செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. இப்படி வச்சிருக்கையில் சகித் அப்ரடி வந்து யோசிக்காமல் டக்குன்னு எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் மனசில் என்ன ஓடுனா ரிக்கி பாண்டிங் வந்து ஆஸ்திரேலியாவுக்காக பார்த்தீங்கன்னா நிறையா உலகக்கோப்பையில் வந்து வாங்கி தந்திருக்காரு. எம்எஸ் தோனிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஐசிசி மூணு டிராஃபி தானே வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு பார்க்கையில் அதை கணக்கிட்டு அவர் வந்து சொல்ல கிடையாது. அதாவது இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு டீம் உருவாக்கி வச்சவர், யங்ஸ்டர் டீம் வந்து, அதை இளைஞர்கள் உண்டான ஒரு டீம் வந்து உருவாக்கி வச்சவர் வந்து எம்எஸ் தோனி. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ் தோனி வந்து பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு நிறையா பேர் மனசில் வரும். அப்படிலாம் இல்லை, இதுக்கு முன்னாடி கங்குலியை வந்து இதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மனசில் வரும். கங்குலி அவர்கள் உருவாக்கின டீம் வச்சு தானே வந்து தோனி வந்து ஒவ்வொரு கப்பாக வந்து தட்டிட்டு வந்தார், ஒரு கோப்பையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஜெயிச்சிக்கிட்டு வந்தார் அப்படின்னு வந்து எல்லோரும் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருந்த நிலமையில வந்து அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பதில் சொல்லி சோசியல் மீடியாவுக்கு வந்து திகைக்க வச்சுருக்கானே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் உண்டான டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு எம்எஸ் தோனி அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு டீமை வந்து உருவாக்கி வச்சுருக்காருனே வந்து எம்எஸ் தோனியை வந்து புகழ்ந்திருக்காருனே சொல்லலாம் சகித் அப்ரடி. செகண்ட், அதாவது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியா சைனா ப்ராப்ளம். இந்தியா சைனா பார்த்திங்கன்னா எல்லையில் வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து சைனா வந்து நம்மள்கிட்ட வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்மளை வந்து பதிலுக்கு வந்து 59 அப்ளிகேஷனை பேன் பண்ணதும் இல்லாமல் இன்னும் 250 அப்ளிகேஷனை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து சோசியல் மீடியாவில் சீனாவில் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து பொருளாதார ஒப்பந்தத்தை வந்து ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா சைனா வந்து பெரும் நஷ்டத்தை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இது சைனாவுக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது, இது இந்தியாவுக்கும் தான் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பதிலை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா சைனா வந்து சைனா மாதிரி ஒரு வளர்ந்த நாடை வந்து இந்தியா வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்குது, இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், நிறையா இதில் வந்து நம்ம வந்து பின்தங்கி இருந்தோம்னே சொல்லலாம். அதுக்கடுத்த ஒரு 10 வருஷம், அந்த 25 வருஷத்துலேருந்து 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக வந்து நம்மளும் ஒரு நாட்டுக்கு வந்து ஈக்குவலாக வந்து வளர ஆரம்பிச்சிட்டே சொல்லலாம். அதை பார்த்த சைனா, இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த சைனா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சாங்க. அவங்க ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு. இதனால் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து அதிக லாபம் வந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைனா வந்து எல்லையை மீறினதுனால நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சு ஒவ்வொரு ஒப்பந்தம் வந்து கேன்சல் பண்ணுறதுனால சைனாவுக்கு வந்து பெரிய நஷ்டம்னே சொல்லலாம். சைனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே, அவங்க உண்மையுமே வந்து அதில் சைன் போட்டிருப்பாங்களா, ஏதாவது கொள்கையில் வந்து சைன் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சைனா. பட் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா நாடுகளுக்கும் சரி, இந்தியா வந்து எப்பொழுதுமே நட்புறா கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. யாருக்கும் வந்து நம்மளை வந்து பகையாளியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நேரம் வரைக்கும். இது வந்து சைனாவுக்கு எப்படி பட்டுச்சுன்னு தெரில கண்ணுக்கு, தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்போ பாகிஸ்தானை வந்து தன்னோட நட்பு நாட்டோட வந்து சேர்க்குற மாதிரி பாகிஸ்தானை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க சைனா. என்னான்னு பார்த்தீங்கன்னா
பாகிஸ்தானோட இறையாண்மையை பயன்படுத்தி அதாவது 65 பில்லியன் டாலர், மில்லியன் கிடையாதுங்க, 65 பில்லியன் டாலர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு வந்து சீனா கவர்மெண்ட் வந்து. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகதும் கொடுக்க கிடையாது, அது ஒரு சட்டம் இருக்குங்க. அதாவது பாகிஸ்தான் எப்போ வளர்கிறாங்களோ அது வளரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டே வந்து சைனாவுக்கு வந்து பாகிஸ்தான் கொடுக்கணுங்கிறது தான் இந்த லாக்கில் இருக்க. பாகிஸ்தான் வந்து சீனா பேச்சை வந்து மீற முடியாது, கண்டிப்பாக வந்து சீனாவும் பாகிஸ்தானும் வந்து கூட்டுறவாக தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தானும் வந்து சீனா கூட இருக்குதுன்னே சொல்லலாம். மூணாவது விஷயம், அதாவது மூணாவதாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து பிரதமர் ஒரு மூணு கோரிக்கையை வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து பார்க்கவே வந்து காமெடியாக இருக்குன்னு சொல்லி அவங்க கட்சியினரே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாகவே இது போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பிரதமர் அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சின்னத்தை வச்சு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கே வந்து இந்தியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே சூதானிச்சிக்கிட்டாங்க எல்லாருமே வந்து சொல்லலாம். இவர் வந்து தன்னோட ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து யார் யார் மலையே பழி போடுறாரு, தன்னோட உள்நாட்டு விஷயத்தையே பேச முடியாதவர் ஏன் வேறு நாட்டு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் வந்து இந்தியா வந்து பிளான் போட்டிருக்குன்னு சொன்னோடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சரி சரி இவர் நம்ம பிரதமர் வந்து ஏதோ பிளான் போட்டார், இந்தியா மேலே பழியை போட்டு தன்னோட ஆட்சியை வந்து காப்பாற்றிக்கிறதாண்டி பிளான் போட்டாருன்னு வந்து அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ராமர், கடவுள் ராமரை பற்றி பேசி, அதாவது ராமர் வளர்ந்த இடம் பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்ன உடனே பார்த்தா அவங்க நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மேலேயே குற்றச்சாட்டு, பிரதமர் தேவையில்லாமல் வந்து இந்தியா மேலே பழியை போட்டு தன்னோட ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட மூத்த தலைவரே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சோசியல் மீடியா வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பிரதமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேர் அதிர்ச்சினே சொல்லலாம். நம்மளே நம்ம கட்சிக்காரங்களும் வந்து எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலுமே சொல்லப்போனால் இந்தியா வந்து நட்பு நாடும் கிடையாது, பகையாளி நாடும் கிடையாது. நம்ம வந்து பல இந்தியாவுக்கு வந்து எந்தெந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்களோ அந்த ஒப்பந்தத்தில் தான் சைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றபடிக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் இல்லை பகையாளி இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி சைன்லாம் போட்டது கிடையாது. இந்நேரம் வரைக்கும் பொருளாதார ரீதியாக மட்டும் தான் நம்ம சைன் போட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து நேபாளும் சரி, சீனாவும் சரி, பாகிஸ்தானும் வந்து சரி, இந்த மூணு நாடுகளும் வந்து நல்லா புரிஞ்சக்கூடிய நாடாக இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவும் அமெரிக்கா ஜப்பான் இந்த மூணு நாடுகளும் என்ன செய்கிறாங்கன்னா கடலில் வந்து மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னென்ன மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னே சொல்லலாம். மலபார் எக்ஸசைஸ்னு பார்த்திங்கன்னா கடலில் வந்து தன்னோட ஷிப் அந்தந்த நாட்டோட உயர்தர ஷிப்பை வச்சு, அதாவது கப்பல்களை வச்சு அங்கே வந்து போரை வந்து எப்படி பண்ணலாம், அதாவது போர் நடக்கையில் எந்த மாதிரிலாம் வந்து பயிற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மூணு நாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா வச்சுங்களேன் அந்த கடலில் வந்து இந்திய பெருங்கலந்து சவுத் சைனாசி அப்படிங்கிற கடலில் பார்த்திங்கன்னா பல நாளுக்கு உண்டான இடம்னே சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா சைனா வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வந்து இருந்தால், இப்போ ஒரு இந்தியா எல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லையிலேருந்து ஒரு 100 மைல்ஸ் அதாவது 100 கிலோமீட்டர் இல்லை 200 கிலோமீட்டர் தள்ளி தான் அதுக்கடுத்த நாட்டிலேருந்து சொந்தம் கொண்டாட முடியும், சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும். அதில் தான் இந்த இடைப்பட்ட இடம் வந்து பொதுவான இடம்னே சொல்லலாம். ஆனால் அந்த பொதுவான இடம்னே தெரியாமல் சவுத் சைனாசியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைனா வந்து அந்த பொதுவான இடத்துல நடுவில் வந்து தன்னோட இருப்பிடத்தை வந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தான் வந்து பொதுவான இடம், இது வரைக்கும் எங்கள் இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து போர் விமானம் வந்து அப்போ பொதுக்கி போயிட்டு அந்த இடத்த வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இது சைனாவுக்கு வந்து பேரதிர்ச்சினே சொல்லலாம். ரைட், இன்னும் பல விஷயங்களோடு வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.